ஹலோ கிளாஸ் 11, வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ கொஞ்சம் நாள் கேப் ஆகிடுச்சு, ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ரெண்டு லெக்சர் கொடுத்துருந்தேன் நேமிங்கை வச்சு. ஸோ அந்த ரெண்டு லெக்சர் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேர்ட் லெக்சர். இவ்வளோ நாள் ஏன் கேப் ஆச்சுன்னா உங்களுக்காக தான். ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஒரு முக்கியமான ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்போ 11th படிக்கிறீங்க, ஆல்ரெடி 12th லெக்சர் எல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாக அவைலபிள் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நீங்கள் 11th என்னோடய ஃப்ரீ வீடியோஸை பார்த்து வந்துகிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ 11th முடிச்சுட்டு நீங்கள் 12th நான் ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அந்த பேட்ச்சில் பார்த்தோம்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்டும் கவர் ஆகும். அட் த சேம் டைம் JEE நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் ஒரு வேளை நீங்கள் நீட் ஆஸ்பிரண்ட் ஆண்டா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அந்த பேட்ச்சில் நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் 12th முடிக்கிறப்ப நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. 12th எக்ஸாம் எழுதுகிறப்ப நீட் அண்ட் JEE ரெண்டுத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. ஒரு வேளை நீட்டுனாக்கா நீங்கள் பயாலஜி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு அந்த பேட்ச்லேயே போக வச்சுருவேன். சரியா, அந்த பேட்சோட காஸ்ட் ரொம்ப 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 மினிமலாக இருக்கும், 2000 to 3000 ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை, ஒன்றும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஸோ என்டையர் இயருக்கு கிடச்சிரும். ஸோ அந்த அதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ அந்த வேலையில் கொஞ்சம் பேக்ரவுண்டில் பிஸியாக இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வீடியோஸ் போட முடியல. பட் இப்போதுலேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு 11th வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எப்படி 12th எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிள் பண்ணணும், அதே மாதிரி ப்ராமிஸ் உங்களுக்கும் பண்ணுறேன். 11th எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ புதுசாக பேட்ச் ஆரம்பித்த உடனே யாரும் பயப்படலாம் தேவையில்லை. யூடியூப்பில் என்னோடய கண்டென்ட் எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குற மோட்டோ எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ அது கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் ஃப்ரம் டுடே ரெகுலர்லி உங்களுக்கு வந்துடும். சரியா, ஸோ ஒரு வேளை என் கூட வந்து நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் இந்த லிங்க்கை போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலில் போய் கான்செப்ட் கேப்சூல் வீன் போட்டிங்கன்னா நம்ம சேனலோட குரூப் லிங்க் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். ஓகே, அங்கே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு எல்லாமே அந்த சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாராச்சும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டென்ட் இருக்க அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, அது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே கை, சூப்பர். ஸோ ஆல்ரெடி நம்ம நேமிங் ஆரம்பிச்சிருக்கோம், ஐபேக் நேமிங் ஆரம்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், நீங்கள் எந்த ஒரு ரூலுமே படிக்க தேவையில்லை. ஓகே, என்னோடய லெக்சரை ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு வந்தீங்கனாலே நேமிங் கிளியர் ஆகிடும். ஒரு சப்ஸ்டன்ஸை பார்த்த உடனே எந்த ஒரு ரூலுமே உங்களுக்கு ஞாபகம் வராமல் எப்படி வந்து பார்த்த உடனே நேம் பண்ணணுன்ற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த முயற்சியில் இன்றைக்கி வந்து நம்ம தேர்ட் டாபிக் வந்திருக்கும். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட் டாப்பிக்கில் வந்து செயினிங் எப்படி வந்து லாங்கஸ்ட் செயின், அந்த பேசிக் ரூல்ஸ் என்ன, ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன, நேமிங் கம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்ன, ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் என்ன, வேர்ட் ரூட்னா என்ன, செகண்ட் ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன, செகண்டரி சஃபிக்ஸ் என்ன, இதெல்லாமே பார்த்தோம் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும், சப்ஸ்டிடியூவெண்ட்லாம் வந்துடும். இந்த இடத்துல ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும், சைக்ளோவாக இருக்கா இல்லை வந்து ஸ்பைரலாக இருக்கா, அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே வந்துடும். சரி, இது ரொம்ப யூஸ் பண்ணல, சைக்ளோ சொல்லிக் கொடுக்குறப்ப நான் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேர்ட் ரூட்டு, கார்பனோட நம்பரை வச்சு எப்படி வேர்ட் ரூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது என்னது, ப்ரைமரி சஃபிக்ஸ். இந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். ஓகே, இன்றைக்கி தான் இங்கே தான் வந்து ஈன் எப்படி வரும், ஐன் எப்படி வரும், அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் வந்துடும். ஓகே, ஆக்சுவலாக இந்த டபுள் பவுண்ட் ட்ரிபிள் பவுண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பு தான். ஓகே, பட் ஐயூபேக் வந்து இதை ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஓகே, அப்படி பார்த்தா குளோரின் ப்ரோமின் இதெல்லாம் கூட ஃபங்க்ஷனல் குரூப் தான். பட் ஐயூபேக் என்ன சொல்கிறாங்க, குளோரின் ப்ரோமின் எல்லாத்தையும் வந்து ஒரு சப்ஸ்டிடியூண்ட்டாக ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐயூபேக் வந்து அல்கைன்ஸ் அண்ட் அல்கைன்ஸை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. பட் இன் ஜென்ரல் அல்கைன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ் ஒரு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். பட் ஐயூபேக் வந்து அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பாக பார்க்க மாட்டாங்க. சரியா, ஸோ இது எப்படி நேமிங் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூல் ரூல் என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ரூல் அப்டேட் ஆகிட்டே வரும். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லிக் கொடுத்தேன். என்ன ரூல் சொல்லிக் கொடுத்தேனாக்கா, லாங்கஸ்ட் செயினை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், லாங்கஸ்ட் செயின் வந்து எந்த கார்பனுக்கு அதிகமான என்ன இருக்குது, கார்பன்ஸ் இருக்கோ அதுதான் லாங்கஸ்ட் செயினாக கன்சிடர் பண்ணணும்னு சொன்னல. இப்போ அந்த ரூலை லைட்டாக கொஞ்சம் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ண என்ன சொல்கிறேனாக்கா, ரூல் அப்டேட் எழுதிக்கோங்க. செலக்ட் த லாங்கஸ்ட் கார்பன் கார்பன் செயின், அதில் சேஞ்ச் கிடையாது. ஆனால் ஒரு வேளை உங்கள் கம்பவுண்டில் ஒரு டபுள் பாண்டோ இல்லை ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுனாக்கா, ஓகே டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுனாக்கா அந்த செயினை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் ட்ரிபிள் பாண்டை நம்ம கவர் பண்ணணும். ஓகே, சில ஸ்ட்ரக்சரில் வந்து 3 டபுள் பாண்ட் இருக்கும், சில ஸ்ட்ரக்சரில் வந்து 3 ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம லாங்கஸ்ட் செயின் வந்து இந்த டபுள் ட்ரிபிள் பாண்ட் இருக்க மாதிரி நம்ம லாங்கஸ்ட் செயினை இன்வால்வ் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூணு ட்ரிபிள் பாண்ட் டோட்டலாக இருக்குது, ஆனால் ரெண்டு டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்டை வச்சு தான் நம்மளால் லாங்கஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டை கவர் பண்ணணும். ஓகே, அட் த சேம் டைம் லாங்கஸ்ட் ஸ்டெயினாகவும் இருக்கணும். சரியா, இந்த ரெண்டு விஷயம் மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த வாட்டிலேருந்து டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அப்போ டேரெக்டாக நம்ம கார்பன் செயினை மட்டும் என்ன பத்தினாது பத்தாது, என்ன பண்ணணும், டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கிற கார்பன் செயினை என்னணும். ஓகே, ஒருவேளை ஸ்ட்ரைட் செயினில் ஒரு ஏழு கார்பன் இருக்கு, ஆனால் இதில் எந்த டபுள் பாண்டுமே இல்லை. ஆனால் இந்த பக்கம் இன்னொரு செயின் இருக்குது, அங்கே அஞ்சு கார்பன் செயின் தான் இருக்கான ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. யார் எந்த பக்கம் நம்பரிங் பண்ணணும்னா இந்த பக்கம் தான் நம்பரிங் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப கிளியராக புரியும். இது வந்து ஃபஸ்ட் ரூல். சரியா, ஸோ லாங்கஸ்ட் செயினை செலக்ட் பண்ணுறதுக்கான ரூல். அடுத்து செயின் செலக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நம்பரிங் பண்ணணும்ல, லெஃப்ட்லேருந்து பண்ணுறதா ரைட்லேருந்து பண்ணுறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்பரிங் பண்ணுறப்ப நம்பரிங் இன் சச் ஏ வே தட் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் ஹேவ் த லோவஸ்ட் லோக்கண்ட் லோக்கண்ட்டான லோவஸ்ட் வேல்யூ நம்பர் கிடைக்கணும். ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கார்பன் கொடுக்குறேன், இப்படி ஒரு செயின் கொடுக்குறேன்னா நம்பரிங் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படி பண்ணலாம். இல்லாட்டி வந்து என்ன பண்ணலாம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ லக்கிலி இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ரொம்ப மேக் பண்ணாலும் த்ரீ வருது, அந்த பக்கம் பண்ணாலும் த்ரீ வருது. சரியா, ஒரு வேளை இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாக்கா அப்போ என்னாகும், இந்த மாதிரி நம்பரிங் பண்ணால் தான் கரெக்ட். ஏன்னா இப்போ பண்ணால் என்ன ஆகுது, ஒன் டூ த்ரீ ஃபோர் டபுள் பாண்டுக்கு ஃபோர்த்து ப்ளேஸ் போயிடுது, இந்த இப்படி பண்ணோம்னா டபுள் பாண்டுக்கு தேர்ட் ப்ளேஸ் வந்துடுது. ஸோ லோவஸ்ட் லோ கண்ட்ரோல். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா, நம்பரிங் இன் சச் வே தட் த டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் ஷுட் ஹேவ் த லோவஸ்ட் லோ கண்ட். ஓகே, அடுத்து இன்னொரு கண்டிஷன், இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னாக்கா, உங்கள் கார்பன் செயினில் டபுள் ட்ரிபிள் பாண்டும் இருக்குது, சப்ஸ்டிடியூண்ட்டும் இருக்குது. சப்ஸ்டிடியூட்டில் யார் வேணும், குளோரின், ஃப்ளோரின், ப்ரோமின் அண்ட் உங்களோட ஆல்கேன்ஸ். ஓகே, மீத்தைல் இத்தைல் ப்ரோபைல் பியூட்டைல் அப்புறம் நைட்ரோ குரூப்பு. ஸோ இதெல்லாமே வந்து சப்ஸ்டிடியூண்ட். ஓகே, இப்போ உங்கள் கார்பன் செயினில் டபுள் பாண்டும் இருக்குது, சப்ஸ்டிடியூண்ட்டும் இருக்குது. நம்பரிங் யாருக்கு முதல்ல கொடுக்கணும், டபுள் பாண்டுக்கு தான். ஓகே, டபுள் பாண்டுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். டபுள் பாண்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் கம்மி நம்பர் வர மாதிரி நம்ம நம்பரிங் பண்ணணும். சரியா, ஸோ இந்த மூணு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து கார்பன் செயில் டபுள் ட்ரிபிள் பாண்டு மேக்ஸிமம் கவர் பண்ணணும். செகண்டு நம்பரிங் பண்ணுறப்ப முக்கியமாக டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். ஒருவேளை நம்ம ஃபுல் கார்பன் செயிலில் டபுள் ட்ரிபிள் பாண்டும் இருக்குது, சப்ஸ்டிடியூண்ட்டும் இருக்குது, அப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்பர் பண்ணணும்னா டபுள் பாண்டுக்கு கம்மி நம்பர் வர மாதிரி நம்பரிங் பண்ணணும். சரியா, ஓகே, சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் போட்டுக்கலாம் நீங்கள். கொஸ்டின் நம்பர் ஒன் பார்த்தோம்னா இப்போ இது ஒரு கார்பன் செயின் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்பன் செயினில் லாங்கஸ்ட் செயின் எதுன்னு பார்த்தா ஆப்வியஸாக இப்படி பார்த்தாலும் வந்து அஞ்சு கார்பன் தான் இருக்குது. இப்படி பார்த்தாலும் அஞ்சு கார்பன், இப்படி பார்த்தாலும் அஞ்சு கார்பன். ஸோ எப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்பரிங் பண்ணுறப்ப நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு பண்ணணுமா இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு பண்ணணுமா பார்க்கணும். கார்பன் செயினில் டபுள் பாண்ட் கவர் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. டபுள் பாண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் லீஸ்ட் நம்பர் போகிற மாதிரி நம்பர் பண்ணணும். அப்போ ஒன் டூ த்ரீ நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஒருவேளை நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு பண்ணிங்கன்னா அது தப்பாயிடும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, ரெண்டு சப்ஸ்டிடியூண்ட், இந்த இடத்துல ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குது, அப்போ இவனுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆஹா, நோ சச் திங். ஓகே, ரொம்ப சிம்பிளாக கான்செப்ட் வச்சுக்கோங்க. லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும், அதில் மேக்ஸிமம் டபுள் பாண்ட் கவர் ஆகணும், ட்ரிபிள் பாண்ட் கவர் ஆகணும். நம்பரிங் பண்ணுறப்ப டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு மெயின் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ ஃபியூச்சரில் இதையும் கூட நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் செயினில் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ இப்படி நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி நம்பரிங் பண்ணியாச்சு, இப்போ எப்படி நேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூண்ட் எங்கெங்கே இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டிடியூண்ட், இங்கே ஒரு சப்ஸ்டிடியூண்ட். சப்ஸ்டிடியூண்ட்டை செகண்டரி ப்ரிஃபிக்ஸை போடுவோம். ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூண்ட் பார்த்தாக்கா இது வந்து என்னது, மீத்தேனா இல்லை மித்தாயிலா, மித்தைல். இது தான் மீத்தேன், சிஹெச் ஃபோர் இருந்துச்சுனாக்கா மீத்தேன். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு ஹெச் ரிமூவ் ஆகிட்டு சிஹெச் த்ரீ மட்டும் தான் இருக்குது. ஹைட்ரோஜனில் கொடுக்க தெரியும்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு வேலன்சி போயிடுச்சு, மீதி மூணு. அப்போ அதை வந்து மூணு ஹைட்ரோஜன் கொடுத்துடலாம். இங்கே ஒரு வேலன்சி போயிடுச்சு, மூணு ஹைட்ரோஜன். இங்கே ஒரு வேலன்சி போயிடுச்சு, மூணு ஹைட்ரோஜன். இந்த இடத்துல பார்த்தா ஒன்று ரெண்டு, ரெண்டு வேலன்சி போயிடுச்சு, ரெண்டு ஹைட்ரோஜன். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு, மூணு வேலன்சி போயிடுச்சு, ஒரே ஒரு ஹைட்ரோஜன். இங்கே ரெண்டு வேலன்சி போயிடுச்சு, ரெண்டு ஹைட்ரோஜன். ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தா சிஹெச் ஃபோர் கிடையாது, சிஹெச் த்ரீ. ஓகே, சிஹெச் த்ரீ, அதனால் இதான் சொல்லுவோம், மித்தாயிலுன்னு சொல்லுவோம், மித்தாயில் குரூப்பு அப்படின்வோம். சரியா, புரிஞ்சா? ஸோ இப்போ இது எப்படி நேம் பண்ணணும், ஃபோர் கம்மா ஃபோர் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூண்ட்டை நேம் பண்ணணும். ஃபோர் கம்மா ஃபோர் டை மித்தாயில். ஓகே, ஃபோர் கம்மா ஃபோர் டை மித்தாயில். கார்பனோட ரூட் சைக்கிளோ இந்த இடத்துல சைக்கிளோ வருமானம் வராது, ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் செயின். ஸோ சைக்கிளோ பற்றி பிரச்சனை இல்லை. ப்ரைமரி ஐ மீன் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சு ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் தேவைப்படாது. இந்த இடத்துல சைக்ளோ காம்பவுண்ட் இருந்தால் மட்டும்தான் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வேர்ட் ரூட், வேர்ட் ரூட் என்னது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கார்பன் இருக்குது. ஸோ பென்ட்,
அஞ்சு கார்பன் இருக்குது. இவ்வளோனால வந்து ஜஸ்ட் டேரெக்டாக பெண்ட் ஏன்னு போட்டுருவோம் கரெக்டாக. பட் இந்த இடத்துல இனிமேல் ஏன் வராது, ஜஸ்ட் பெண்ட்டுன்னு மட்டும் போட்டுட்டு இந்த இடத்துல டபுள் பவுண்டோட நம்பரிங்கை போடணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது உள்ளே இப்போ டபுள் பவுண்ட் நம்பரிங்கை பார்த்தா ஒன்லேயும் டபுள் பவுண்ட் இருக்குது, டூலேயும் டபுள் பவுண்ட் இருக்குது, அதை லீஸ்ட் நம்பர் எடுக்கணும். ஓகே, ஸோ ஒன் ஈன் அந்த மாதிரி வச்சு போடணும். ஓகே, ஸோ பாருங்கள் 4.4 டைமிதைல் பெண்ட் இன். ஓகே புரிஞ்சா? ஸோ அடுத்து நீங்கள் அடுத்த கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்கணும், லாங்கஸ்ட் ஸ்டெயின் பார்க்கணும். லாங்கஸ்ட் ஸ்டெயின் பார்க்குறப்ப அதில் டபுள் பவுண்ட் இந்த இடத்துல இருக்குன்னா டபுள் பவுண்ட் கவர் ஆகிற மாதிரி லாங்கஸ்ட் ஸ்டெயின் பார்க்கணும். ஆப்வியஸாக வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஆப்வியஸாக இதுதான் வந்து லாங்கஸ்ட் ஸ்டெயின், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, பட் இப்போ நம்பரிங் பண்ணுறப்ப இங்கே ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, இங்கே டபுள் பவுண்ட் இருக்குது, எப்படி நம்பரிங் பண்ணும்? 1, 2, 3, 4, 5, 6 நம்பரிங் பண்ணுறது கரெக்டாக, 1, 2, 3, 4, 5, 6 பண்ணுறது கரெக்டானா இதுதான் கரெக்ட். ஓகே, நம்பரிங் வந்து டபுள் பவுண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணும் கரெக்டாக. ஸோ 1, 2 ஒருவேளை வந்து டபுள் பவுண்ட் இல்லைனாக்கா நம்ம இப்படி நம்பரிங் பண்ணியிருப்போம். ஓகே, பட் டபுள் பவுண்ட் இருக்குனால நம்பரிங் வந்து இப்படி தான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி பண்ணோம்னா செகண்ட் பொசிஷனில் வந்து நமக்கு வந்து டபுள் பவுண்ட் ஜென்ரேட் ஆகுது, தேர்ட் ஃபோர்த்து பொசிஷனில் நமக்கு ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, அது ப்ரோமோ. ஸோ எப்படி நேமிங் பண்ணோம், ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூண்ட்டை நேம் பண்ணணும், 4 ப்ரோமோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 4 ப்ரோமோ முடிஞ்சு அடுத்து எத்தனை கார்பன் இருக்குன்னு என்னணும், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ப்ரோமோ ஹெக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து டபுள் பவுண்டுக்கு நம்பரிங் பார்த்தோம்னா 1, 2 செகண்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பவுண்ட், ஸோ ஹெக்ஸ் டேஷ்னு போட்டு 2 போட்டு ஈன் போடணும். ஹெக்ஸ் 2 ஈன் புரிஞ்சா? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேமிங் பண்ணி பண்ணி பழகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ் கொஸ்டின், இது ஈஸி தானே, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாங்கஸ்ட் ஸ்டெயின் எதுன்னு பார்த்தாக்கா ஆப்வியஸாக இது தான் லாங்கஸ்ட் ஸ்டெயின், சைக்கிள் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் இல்லை. நம்பரிங் பண்ணுறது எப்படி பண்ணணும் பார்த்த உடனே கிளியராக தெரியுது, 1, 2, 3, 4, 5 பண்ணால் அது தப்பு. ஓகே, ஏன்னா செகண்ட் பொசிஷனில் தான் டபுள் பவுண்ட் வருது, அதுவே நம்ம இப்படி நம்பரிங் பண்ணால் 1, 2, 3, 4, 5 நம்பரிங் பண்ணால் ஃபஸ்ட் பொசிஷன்லேயும் டபுள் பவுண்ட் வந்துடுது. ஸோ இந்த நம்பரிங் தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரிங் படி பார்த்தாக்கா இந்த இடத்துல வந்து சப்ஸ்டிடியூண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ செகண்டரி ப்ரிஃபிக்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அதே மாதிரி ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் தேவை கிடையாது, சைக்ளோ ஸ்பைரோலோ எதுவுமே கிடையாது. வேர்ட் ரூட்டை டேரெக்டாக பார்த்தாக்கா 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்குது, ஸோ பெண்ட். ஓகே, ஸோ வேர்ட் ரூட் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ப்ரைமரி சஃபிக்ஸ் பார்க்கணும், அது என்னது, டபுள் ட்ரிபிள் பவுண்ட் இருக்கான்னு பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு டபுள் பவுண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பவுண்ட், ஸோ 1.3 டை ஈன்னு போடுவோம். ஓகே, சீஹர் பாருங்கள், பெண்ட் 1.3 டை இன், சரியா? ஸோ கன்ஃபியூஷன் என்ன, இந்த இடத்துல செகண்ட் இப்படி நம்பரிங் பண்ணால் செகண்ட் பொசிஷனில் டபுள் பவுண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் டபுள் பவுண்ட் வருது, சாரி ஃபோர்த்து பொசிஷனில் டபுள் பவுண்ட் வருது. அது இப்படி பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் டபுள் பவுண்ட் வந்து தேர்ட் பொசிஷனில் டபுள் பவுண்ட் வருது. நான் சொன்ன அந்த ரெண்டு ரூல் அப்ளை பண்ணிங்கனாலே வந்துடும். ஓகே, லோவஸ்ட் லோக்கன் ரூல், டபுள் பவுண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்கணும். டபுள் பவுண்டுக்கு எதில் லோவஸ்ட் நம்பர் கிடைக்கணும், ஆப்வியஸாக செகண்ட் ஒன். ஸோ இப்படி நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே, சூப்பர். அடுத்து இது பார்ப்போமா, சீரியஸ் இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. ஸோ நம்பரிங் பண்ணியாச்சு, லாங்கஸ்ட் ஸ்டெயின் ஒன்று தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. நம்பரிங் பார்த்தோம்னா இப்படி இந்த பண்ணால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கார்பன் இப்படின்னு பண்ணால் 8 கார்பன். ஓகே, ஸோ டபுள் ட்ரிபிள் பவுண்ட் பார்த்தாக்கா இந்த இடத்துல டபுள் பவுண்ட் வந்துடுது, இந்த இடத்துல ட்ரிபிள் பவுண்ட் வந்துடுது. ஓகே, ஸோ இப்படி நம்பரிங் பண்ணுறப்ப செகண்ட் பொசிஷனில் ஒரு ட்ரிபிள் பவுண்ட் இருக்குது, ஃபிஃப்த்து பொசிஷனில் ஒரு டபுள் பவுண்ட் இருக்குது. அது இப்படி நம்பரிங் பண்ணுறப்ப தேர்ட் பொசிஷனில் ஒரு ட்ரிபிள் பவுண்ட் இருக்குது, சிக்ஸ்த்து பொசிஷனில் ஒரு சாரி தேர்டில் ஒரு டபுள் பவுண்ட், சிக்ஸ்த்தில் வந்து ஒரு ட்ரிபிள் பவுண்ட் இருக்குது. இப்போ எந்த பக்கம் நம்பரிங் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா டபுள் பவுண்டோட ட்ரிபிள் பவுண்ட் ஸ்ட்ராங்கு, ஸோ இதுக்கு லீஸ்ட் நம்பர்னு உங்கள் வச்சு உங்களுக்கு மைண்ட் செட் வரும் கரெக்டாக. பட் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது, டபுள் பவுண்டாகவும் இருக்கட்டும் ட்ரிபிள் பவுண்டாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரையாரிட்டி தான், சரியா? ஸோ எழுதிக்கோங்க, டபுள் பவுண்ட் ஆர் ட்ரிபிள் பவுண்ட் ரெண்டுத்துக்கும் சேம் ப்ரையாரிட்டி, யாருக்குமே ப்ரையாரிட்டி கிடையாது. டபுள் பவுண்டுக்கும் ட்ரிபிள் பவுண்டுக்கும் நல்ல யாருக்குமே ப்ரையாரிட்டி கிடையாது, ஒரே ஒரு கேஸ், எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு கேஸ். ஓகே, அந்த கேஸ் அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து டபுள் ட்ரிபிள் பவுண்ட் இருந்தால் யாருக்குமே பாரபட்சமே பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு எந்த பக்கம் பிடிச்சிருக்கோம் நம்பரிங் பண்ணால் அந்த பக்கம் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து இந்த இதுவை எப்படி நம்ம நம்பரிங் பண்ணணும் நல்லா பாருங்கள், இந்த இடத்த எப்படி நம்பரிங் பண்ணலாம், செகண்ட் பொசிஷனில் வந்து ஒரு ட்ரிபிள் பவுண்ட் அண்ட் ஃபிஃப்த்து பொசிஷனில் வந்து ஒரு டபுள் பவுண்ட் இருக்குது. ஓகே, அப்படி இல்லாட்டி வந்து தேர்ட் பொசிஷனில் வந்து ஒரு டபுள் பவுண்ட், சிக்ஸ்த் பொசிஷனில் வந்து ஒரு ட்ரிபிள் பவுண்ட் இருக்குது. ஸோ எப்படி நம்பரிங் பண்ணணும், எப்படி பண்ணாலும் கரெக்டு தான், சரியா? ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரையாரிட்டி தான். ஓகே ஓகே, ஒன் மினிட் யோசிச்சு பாருங்கள், எப்படி ஒரே ப்ரையாரிட்டி வரும். சீஹர்
இந்த பக்கம் நம்பரிங் பண்ணாக்கா நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். டபுள் ட்ரிபிள் பவுண்ட் எங்கே ஆரம்பிக்கும் இப்படி நம்பரிங் பண்ணாக்கா செகண்ட் போர்ஷன்லேயே நமக்கு ட்ரிபிள் பவுண்ட் ஆரம்பிச்சிருது அண்ட் ஃபிஃப்த் போர்ஷன்லேயே நமக்கு டபுள் பவுண்ட் ஆரம்பிச்சிருது. ஆனால் இப்படி நம்பரிங் பண்ணுறப்ப நமக்கு தேர்டு போர்ஷனில் தான் டபுள் பவுண்ட் ஆரம்பிக்குது அண்ட் சிக்ஸ்த்து போர்ஷனில் சிங்கிள் பவுண்ட் சாரி ட்ரிபிள் பவுண்ட். ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள் எந்த இடத்துக்கு லீஸ்ட் வேல்யூ வந்திருக்குன்னா இதுக்கு தான், 2.5க்கு தான் லீஸ்ட் வேல்யூ. அதாவது நம்ம இப்படின்னு நம்பரிங் பண்ணால் தான் நமக்கு டபுள் ட்ரிபிள் பவுண்டுக்கு லீஸ்ட் வேல்யூ கிடைக்குது. சரி, அதனால தான் ப்ரையாரிட்டி வந்து சேம். அப்போ வந்து இப்படின்னு நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஏன்னா லீஸ்ட் நம்பரிங் அப்போ தான் கிடைக்குது, லீஸ்ட் லோக்கண்ட் அப்போ தான் கிடைக்குது ட்ரிபிள் பவுண்டுக்கு. ஓகே, ஸோ இந்த பக்கம் டபுள் பவுண்ட் இருந்தாலும் கூட அதுக்கு லோக்கண்ட் அதிகமாகிடுச்சு, தேர்ட் ஒனில் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே செகண்ட் ஒன்லேயும் டபுள் ட்ரிபிள் பவுண்ட் ஆரம்பிச்சிடுது. ஓகே, அப்போ இந்த நம்பரிங் தான் கரெக்ட். ஸோ நம்பரிங் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் மட்டும்தான் இருக்குது. ஸோ செகண்டரி சஃபிக்ஸும் ப்ரிஃபிக்ஸும் இல்லை, ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம்னா இது வந்து ஒரு எட்டு கார்பன் செயின், ஸோ ஆக்டன்னு போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் பொசிஷனில் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அயன், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுனாக்கா அயனுன்னு சொன்னேன். ஓகே, அண்ட் செகண்ட் பொசிஷனில் ஒரு அயன் இருக்குது அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் பார்த்தோம்னா ஒரு ஈன் இருக்குது, கரெக்டாக. ஸோ இப்போ எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், பே ஆக்டன் எழுதியாச்சு, இது ரெண்டுத்தில் ஆல்ஃபாபெட்டிக்கலாக யார் ஃபஸ்ட்டு வருவான்னு பார்த்தாக்கா ஐனா இல்லை ஈனான்னு பார்த்தா ஈன் தான் ஃபஸ்ட்டு வரும். சரி, ஆல்ஃபாபெட்டிக்கலி ஸோ ஆக்டன் போட்டுட்டு டூ ஈனுன்னு போட்டுக்கலாம், அடுத்து ஃபைவ் ஐன்னு போட்டுக்கலாம். ஓகே, பட் இப்போ என்ன கண்டிஷன்னாக்கா ஏஇஐஓயுஒய், ஓகே, இந்த விஷயத்தில் யார் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் எடுத்தோம்னா இ வருது, இயை தாண்டி அடுத்து ஒய் வந்துடுது. அதாவது இ இருக்குது ஒய் இருக்குது, ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த இயை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஏஇஐஓயூவில் எந்த ரெண்டு ஆல்ஃபாபெட் பக்கத்தில் வந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் ஆல்ஃபாபெட்டை கேன்சல் பண்ணிடணும். இந்த கேஸை தான் இல்லை, நிறைய கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தா கூட ஏஇஐஓயூ கூட ஒய்யும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தில் எது பேராக வந்தாலும் சரி, எது பேராக வந்தாலும் சரி ப்ரீவியஸாக இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கணும். அப்போ இதோட நேம் வரும் ஆக்ட் டூ இன் ஃபைவ் அயன், ஆக் டூ இன் ஃபைவ் அயன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து புரிஞ்சிடும். சரியா, போக 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 நல்லா புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸப்ஷன் கேஸ். ஓகே, இந்த கேஸ் பார்த்தோம்னாக்கா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த கேஸ் வந்து நம்பரிங் பண்ணால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படியும் பண்ணலாம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கேஸை பாருங்கள், இப்படி நம்பரிங் பண்ணாக்கா ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து ஒரு டபுள் பவுண்ட், ஃபோர்த் பொசிஷனில் வந்து ஒரு ட்ரிபிள் பவுண்ட். அதுவே நான் இப்படி நம்பரிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு ட்ரிபிள் பவுண்ட், ஃபோர்த்து பொசிஷனில் ஒரு டபுள் பவுண்ட். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ எந்த மெத்தடில் நேம் பண்ணால் கரெக்ட், ஏன்னா இப்படி நேம் பண்ணால் வேறு நேம் வந்துடும், இப்படி நேம் பண்ணால் வேறு நேம் வரும். எந்த நேம் கரெக்டுனா இந்த கேஸை மட்டும், எப்போ இந்த மாதிரி டபுள் ட்ரிபிள் பவுண்டுக்கு நடுவில் உங்களால் வந்து டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ண முடியல, ரெண்டு பக்கமும் நம்பரிங் கரெக்டாக வருதோ அப்போ வந்து நீங்கள் ட்ரிபிள் பவுண்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சாரி டபுள் பவுண்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆஸ் கம்பேர்ட் டு ட்ரிபிள் பவுண்ட். ஸோ எங்கே டபுள் பவுண்ட் இருக்கோ அதுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பரிங் பண்ணும். இதுதான் கரெக்டான மெத்தட். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன், லாங் செயினில் டபுள் பவுண்ட் இருக்கணும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, டபுள் பவுண்ட் வந்துச்சு அழகாக அதை வந்து மெயின் செயினாக மாற்றிட்டோம். டபுள் பவுண்ட் ட்ரிபிள் பவுண்டு ரெண்டுமே இருந்துச்சுனாக்கா எந்த பக்கம் நம்பரிங் பண்ணணும்னு சொன்னால் அது எதுவுமே டிபெண்ட் பண்ணி இல்லை, நீங்கள் வந்து எதுக்கு லோவஸ்ட் லோக்கன் வருதோ அதுக்கு நம்பரிங் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா டபுள் ட்ரிபிள் பவுண்ட் ரெண்டு பக்கமும் வந்து எப்படி நம்பரிங் பண்ணாலும் எனக்கு டபுள் ட்ரிபிள் பவுண்டுக்கு சேம் வேல்யூ தான் வருது. ஓகே, ஒன் கமா டூ தான் வருது, ஒன் கமா ஒன் கமா ஃபோர் தான் வருது. இந்த மாதிரி டை ஆகிற கேஸில் டபுள் பவுண்டுக்கு மோர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், டபுள் பவுண்டுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் வர மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். இது ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும்தான். ஓகே, மற்றபடி இது எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் அப்படியே ஆகும். ஸோ இப்போ இதுபடி நேம் பண்ணோம்னா மொத்தம் அஞ்சு கார்பன் இருக்குது. ஸோ பென்ட்டு இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் பொசிஷனில் ஈன், பட் இந்த இடத்துல வந்து ஃபோர்த்து பொசிஷனில் ஐன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஈயை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஏஇஐஓயுஒய் அந்த ஃபார்மில் பார்த்து, புரிஞ்சா? ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க, இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் தான் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த கொஸ்டின் ட்ரை டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நம்பரிங் பண்ண போகிறோம், நம்பரிங் பண்ணலாம். சரியா, ஸோ பார்த்தாலே தெரியுது ஒரே ஒரு ஸ்ட்ரைட் செயின் மட்டும்தான் இருக்குது, நம்பரிங் பண்ணணும். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நம்பரிங் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இப்படி நம்பரிங் பண்ணனா செகண்ட் பொசிஷனில் டபுள் பவுண்ட் வருது, சிக்ஸ்த்து பொசிஷனில் ட்ரிபிள் பவுண்ட் வருது. அதுவே நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் பண்ணனாக்கா எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு ட்ரிபிள் பவுண்ட் வந்துடுது, அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து பொசிஷனில் சாரி ஃபிஃப்த்து பொசிஷன்லேயே எனக்கு ஒரு டபுள் பவுண்ட் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு லோக்கண்ட டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம முடிச்சிடணும். சரியா, அப்போ இதில் தான் வந்து மினிமம் வேல்யூ. ஸோ நம்ம நம்பரிங் வந்து இப்படி பண்ணணும், ஒன் டூ த்ரீன்னு பண்ணணும். ஸோ ஒன் டூ த்ரீனு பண்ண டோட்டலாக வந்து செவன் கார்பன் இருக்குது. ஸோ ஹெப்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் அயின்,
ஓகே பட் ஆல்ஃபாபெட்டிக்கில் ஐனை லாஸ்ட்டாக போடணும். அண்டு சிக்ஸ்த் ஃபிஃப்த்து பொசிஷனில் வந்து ஈனு வருது. ஸோ இந்த பக்கம் இருக்க இ, இந்த இருக்க ஒய், ரெண்டு அட்ஜஸ்டண்டாக இருக்குன்னா இந்த இயை கேன்சல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிக்ஸ் இஎன் ஒன் ஐனுன்னு போட்டுக்கலாம். சரியா, ஹெப்ட் சிக்ஸ் இஎன் ஒன் ஐன், சூப்பர். ஓகே ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ட்ரை டு சால்வ் திஸ் கொஸ்டின். கொஞ்சம் பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பட் ஈஸி தான். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லாங் செயின் கண்டுபிடிக்கணும். ஓகே பட் இந்த இடத்துல டபுள் பவுண்ட்ரி தெரியறதுனால முடிஞ்ச வரைக்கும் மூணு டபுள் பவுண்டுமே கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். ஓகே பட் இட் இஸ் இம்பாசிபிள், கரெக்டாக. நீங்கள் ஒன்று மூணு டபுள் பவுண்ட் கொண்டு வர்றது கஷ்டம். ஓகே பட் அப்போ மினிமம் நம்மளால் ரெண்டு டபுள் பவுண்டை உள்ளே கொண்டு வர முடியும். சரியா, அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த செயினை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த செயினில் வந்து ரெண்டு டபுள் பவுண்ட் இருக்குது, இதை சப்ஸ்டிடியூண்ட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த செயினுக்கு வந்து மெயின் செயின் மாதிரி வச்சுக்கலாம், இதை சப்ஸ்டிடியூண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கார்பன் எண்ணி பார்க்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இப்படி போனால் ஏழு கார்பன் வருது. அதுவே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இப்படி வந்தால் அஞ்சு ஆறு கார்பன் தான் வருது. ஓகே அப்போ யார்கிட்ட அதிகமான கார்பன், அதிகமான டபுள் பவுண்டும், இல்லை ரெண்டு டபுள் பவுண்டும் வந்துடுது, ஏழு கார்பனும் வந்துடுது. ஆனால் இதில் வந்து ரெண்டு டபுள் பவுண்ட் வருது பட் ஆனால் ஆறு கார்பன் தான் வருது. ஸோ மெயின் செயின் வந்து இதுதான் மெயின் செயின் ஆகும். ஓகே ஸோ ஒன்ஸ் மெயின் செயின் கன்சிடர் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் நம்பரிங் தான். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கொடுத்தாலும் ஒரே நம்பரிங் தான் வரும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தாக்கா நமக்கு ஒரே நம்பரிங் தான் வருது. இந்த பக்கமும் பண்ணாலும் ஒரே நம்பரிங் தான் வருது, அந்த பக்கம் பண்ணாலும் நம்பரிங் ஒன்று தான் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கன்ஃபியூஷன் இல்லை, எப்படி பண்ணாலும் சேம் தான். ஒருவேளை இங்கே ட்ரிபிள் பவுண்ட் வந்துருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ட்ரிபிள் பவுண்ட் வந்துருந்துச்சுனாக்கா அப்போ நம்பரிங் இப்படி இருந்தால் பண்ணியிருக்கணும். ஏன்னா டை ஆகிடுச்சு இந்த பக்கம், இப்படி நம்பரிங் பண்ணாலும் சேம் தான் வருது, அப்படி பண்ணாலும் சேம் தான் வருது. டை ஆனால் இது ட்ரிபிள் பவுண்ட், இது டபுள் பவுண்ட். ஸோ டை ஆகிடுச்சு அப்போ வந்து நம்பரிங் வந்து டபுள் பவுண்டுக்கு பார்த்து பண்ணணும். பட் இந்த இடத்துல அந்த கன்ஃபியூஷன் இல்லை, நம்ம எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர்த்தில் வந்து ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. ஓகே ஃபோர்த்தில் வந்து ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. இந்த சப்ஸ்டிடியூண்ட் வந்து நார்மலாக நீங்கள் பார்க்குற சப்ஸ்டிடியூண்ட் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். சரியா, ஸோ இப்போதைக்கு எப்படி நேம் பண்ணுறது பார்ப்போம். சி ஸோ மெயின் செயின் டிட்டர்மைன் பண்ணியாச்சு, மெயின் செயின் இப்படி தான் வருது. ஆனால் இந்த இடத்துல ஃபோர்த்தில் ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. இவ்வளோ நார்மலாக நீங்கள் பார்த்த சப்ஸ்டிடியூண்ட்லாம் எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. அதாவது மெயின் செயின் இப்படி இருக்கும், சிஹெச் டூ சிஹெச் டூ இந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இந்த மாதிரி இருக்கும். ஆமாம் கரெக்ட். ஓகே இது என்னென்னு சொல்லுவோம், இத்தைல்னு சொல்லுவோம். அதுவே சிஹெச் த்ரீன்னு மட்டும் இருந்துச்சுன்னா மித்தைல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா நம்மளோட அந்த இன்னொரு செயல் ப்ரோபைல் பியூட்டைல் அந்த மாதிரி சொல்லுவோம், கரெக்டாக. பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இருந்துச்சா பிரச்சனை இல்லை, இத்தைல்னு சொல்லிடலாம். பட் இது வந்து நார்மல் கிடையாது, இதை வந்து இத்தைனைல் ஆல்னு சொல்லுவோம். சரியா பாருங்கள், கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பவுண்ட் வந்துடுச்சு. ஓகே கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பவுண்ட் வந்துச்சு. அப்போ என்ன சொல்லணும்னா இதை ஈத் ஈன் ஆயிலுன்னு சொல்லுவோம், ஈத் ஈன் ஆயில். ஓகே ஈத், ஏன்னா ரெண்டு கார்பன் இருக்குனால ஈத். நீங்கள் பேசிக்காக நீங்கள் நார்மல் நேமிங் இதை சப்ஸ்டிடியூண்ட் குரூப் மாதிரி வச்சுக்கோங்க. ஒன் டூன்னு நேமிங் பண்ணுவீங்க, கரெக்டாக. சப்ஸ்டிடியூண்ட் பிரான்ச்சிங் வந்துச்சுன்னா எப்படி நேம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கேருந்து ஒன் டூன்னு பண்ணுவோம். ஸோ டோட்டலாக வேர்ட் ரூட்டில் ரெண்டு கார்பன் இருக்குது. ஸோ ஈத் ஓகே ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே என்ன இருக்குது, ஒரு என்ன இருக்குது, ஒரு டபுள் பவுண்ட் இருக்குது. ஸோ ஈத் ஒன் ஈன் அண்ட் இது என்ன இருக்குது, பிரான்ச் பிரான்ச் கூட கனெக்டாக இருக்குது. ஸோ ஐல் குரூப் வரும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா இயும் ஒய்யும் ஒரே இடத்துல வருது, சப்ஸ்டிடியூண்ட்டாக வருது. ஏஇஐஓயு அண்ட் ஒய் இதில் வந்து இந்த ரெண்டுத்தில் எது அட்ஜஸ்டண்ட்டாக வந்தாலும் ப்ரீவியஸாக இருக்கிறத மைனஸ் பண்ணிடணும். அப்போ இதை எடுத்துட்டோம்னா இத் அண்ட் ஆயில், இத் என் ஆயில், இத் என் ஆயில், இத் என் ஆயில், புரிஞ்சா. ஸோ இது வந்து சப்ஸ்டிடியூண்ட். ஸோ சப்ஸ்டிடியூண்ட் வந்து இப்போ இத் அண்ட் ஆயில்னு வந்துச்சு ஜென்ரலாகவே. ஓகே ஒரு ஈத்தேன் குரூப்பில் ஒரு ஹைட்ரஜன் போச்சு, என்ன சொல்லுவோம், அல்கைலுன்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஒரு ஈத்தேன் குரூப்பில் ஓகே ஒரு ஈத்தேன் சாரி ஒரு அல்கைன் குரூப்பில் ஒரு ஹைட்ரஜன் போச்சுனாக்கா என்ன சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் சிஹெச் ஃபோரில் வந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவீங்க, மித்தைலுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி சி டூ ஹெச் ஃபைவ்ல வந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு என்ன சொல்லுவீங்க, ஈத்தைல்னு சொல்லுவீங்க, பியூட்டைல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. அதுவே வந்து ஒரு அல்கைன் குரூப்பில், ஓகே ஒரு அல்கின் குரூப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு அல்கின் குரூப்பில் இந்த மாதிரி அல்கின் குரூப் இருந்துச்சுனாக்கா அது என்னென்னு சொல்லுவோம்னாக்கா அதில் ஒரு ஹைட்ரோஜன் போயிடுச்சு, இந்த மாதிரி பிரான்ச்சிங் போயிடுச்சு, ஒரு ஹைட்ரோஜன் போயிடுச்சுன்னா அப்போ எது சொல்லுவோம், அல்கின் ஆயில்னு சொல்லுவோம். ஓகே அல்கைன் ஆயில். அதே மாதிரி ஒரு அல்கைன் குரூப்பில் இப்போ இந்த இடத்துல ஒரு வேல் டபுள் ஒன் வேல் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுனாக்கா அப்போ என்னென்னு சொல்லுவோம்னாக்கா அந்த ட்ரிபிள் பாண்டில் மெயின் செயின் கூட ஒரு அதாவது ஒரு ஹைட்ரோஜன் மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதை அல்கைன் ஆயில்னு சொல்லுவோம். சரியா, அல்கீன் ஆயில் அல்கைன் ஆயில். ஓகே ஈத்தீன் ஆயில் ஈத்தாயின் ஆயில் அந்த மாதிரி மாறத்துக்கும் சான்ஸ் இருக்குது, ஈத்தீன் ஆயில் ஈத்தாயின் ஆயில் அப்படி மாறவும் சான்ஸ் இருக்குது. சரியா, ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்கைனில் ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா அல்காயில் குரூப்பாக மாறிடும், பிரான்ச் கூட அட்டாச்சாக இருக்குது கேஸ் இது எல்லாமே.
ஓகே ஆல்கீன் கூட ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா அல்கேன் ஆயில் ஆகிடும். அல்காயின் கூட ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா அல்காயின் ஆயிலில் போயிடும். ஓகே அல்க் ஆயின் ஆயிலுன்னு போயிடும். ஓகே சூப்பராக கிளியர். இப்போ இது அதுபடி நேம் பண்ணிக்கலாமா? ஸோ பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஃபோர்த்து பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிடியூண்ட். இந்த சப்ஸ்டிடியூண்ட் வந்து என்னது? ஈத் அண்ட் ஆயில். ஓகே ஈத் அண்ட் ஆயில் அது இங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேர்ட் ரூட் வந்து ஹெப்டு அண்டு ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் சிக்ஸ்த்து பொசிஷன்லேயும் டை ஈனு இருக்குது. ஸோ அதை அப்படி இங்கே போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஓகே சூப்பர். ஸோ இது ட்ரை பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் திஸ் க்வெஸ்சன். சால்வ் பண்ணி பார்த்தா தான் வரும். ஓகே சால்வ் பண்ணுங்கள். ஸோ இது நம்பரிங் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் செயின் கன்சிடர் பண்ணணும். டபுள் ட்ரிபிள் பவுண்ட் ரெண்டு, ஆக்சுவலாக மூணு டபுள் ட்ரிபிள் பவுண்ட் இருக்குது, பட் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ரெண்டு தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகே ஸோ லாங்கஸ்ட் செயினில் எதுன்னு பார்த்தாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இப்படி போட்டால் ஏழு செயின் வருது. அதுவே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது. ஸோ நம்ம ஒருவேளை இந்த செயினை கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா ஏழு கார்பன் அண்ட் ரெண்டு டபுள் ட்ரிபிள் பவுண்ட் இருக்குது. ஆனால் இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த இதுவை கன்சிடர் பண்ணோம்னா ஒம்பது கார்பன் நைன் கார்பன் அண்ட் டபுள் ட்ரிபிள் பவுண்ட் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக எந்த எதை மெயின் செயினை கன்சிடர் பண்ணுவோம் வேறு எந்த செயினுமே அதுக்கு ஈக்குவலாக இருக்காது, நீங்கள் எண்ணி பார்த்துக்கலாம். ஓகே அப்போ லாங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டபுள் ட்ரிபிள் பவுண்ட் வந்து இந்த செயினில் தான் வருது. ஓகே ஸோ அதனால இந்த செயினை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செயின் கன்சிடர் பண்ணியாச்சுன்னா அடுத்து நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுத்தீங்கன்னா தப்பாகிடும், ஏன்னா செகண்ட் பொசிஷனில் தான் நமக்கு டபுள் பவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே நம்பரிங் வந்து இப்படின்னு கொடுக்கணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்படி கொடுக்கணும், ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே டபுள் பவுண்ட் வந்துருச்சு. ஓகே ஸோ அதுபடி நம்பரிங் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு சப்ஸ்டிடியூண்ட் குரூப் வருது, இங்கே ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இங்கே ஒரு சப்ஸ்டிடியூண்ட். ஓகே ஸோ சப்ஸ்டிடியூண்ட் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தாக்கா இப்படி நம்பரிங் பண்ணோம்னா ஃபோர்லேயும் ஃபைவ்லேயும் சப்ஸ்டிடியூண்ட் வருது. ஒருவேளை நீங்கள் இப்படி நம்பரிங் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா, ஒருவேளை இப்படி மேலேருந்து நம்பரிங் பண்ணிட்டு வந்தாக்கா ஃபைவ் அண்ட் சிக்ஸில் சப்ஸ்டிடியூட் வந்திருக்கும். ஸோ அப்போ லோவஸ்ட் லோ கண்ட்ரோல் படியும் செகண்ட் தான் கரெக்டாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் செகண்ட் வந்து தான் கரெக்டாக வருது. ஓகே ஸோ இப்போ நான் நம்பரிங் நேமிங் பண்ணலாம். நேமிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூண்ட் எல்லாம் நேம் பண்ணணும். இது என்ன குரூப்பு பார்த்தாலே தெரியுது, இத்தாயில் குரூப். ஓகே ரெண்டு கார்பன் சிங்கிள் பவுண்டில் அட்டாச் ஆகிருக்கு இத்தாயில், இதுவும் ரெண்டு கார்பன் தான் ஆனால் ட்ரிபிள் பவுண்ட் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது என்னது? இத்தாயினாயில், இத்தாயினாயில். இது வந்து இத்தாயில் குரூப்பு, இது இத்தாயினாயில் குரூப்பு. ஸோ இப்போ நேமிங் பண்ணலாம். நேமிங் பண்ணுறப்போ அதே விஷயம் தான், ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். இத்தாயில் ஃபஸ்ட் வருமா இத்தாயினாயில் வருமானே இதுதான் ஃபஸ்ட் வரும். ஸோ ஃபோர் இத்தாயில் ஃபைவ் இத்தாயினாயில், அடுத்து மொத்தம் எத்தனை கார்பனா நைன் கார்பன். ஸோ நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனும் செவன்த் பொசிஷன்லையும் டபுள் பவுண்ட் இருக்குன்னா டை ஈன்னு வரும். ஓகே சூப் வெரி குட்டா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ டபுள் பவுண்ட் ட்ரிபிள் பவுண்ட் இவ்வளோ தான். இப்போ அடுத்து சைக்ளோ அல்கீன்ஸ். ஓகே நார்மல் ஸ்ட்ரெயிட் செயின் அல்கீன்ஸ் பார்த்தாச்சு, இப்போ சைக்ளிக் அல்கீன்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சைக்ளோ அல்கீன்ஸ் பார்க்குறோம். சைக்ளோ அல்கீன்ஸ் தான் இது எக்ஸாம்பிளோ. சைக்ளோ அல்கீன் பார்த்தோம்னா எல்லாமே சைக்ளிக்காக அட்டாச்சாக இருக்குது. ஓகே சைக்ளோன் கம்பவுண்ட் வந்து நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? செகண்டரி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூண்ட்டை நேம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சைக்ளோவா ஸ்பைரலான்னு ரெப்பிக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வேர்ட் ரூட் போடுவோம். அதுக்கப்புறமா அல்கீனா அல்கைனா இல்லை ஏனான்றது ரெப்பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் குரூப் போவோம். சரியா? ஸோ சைக்ளோன் வந்தால் இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணுவோம், நடுவில் இருக்க இந்த இடத்த ஃபில் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ இது பார்த்தோம்னா ஒரு சைக்ளோ குரூப். நார்மலாக நான் இப்படி சொன்னேன்னு என்ன சொல்லுவீங்க? சைக்ளோ பியூட்டைன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த இடத்துல வந்து சைக்ளோ பியூட்டைன் கிடையாது, இப்போ வந்து கொஞ்சம் இது நம்பரிங் பண்ணணும், நேமிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் இப்படியும் வரைஞ்சிக்கலாம், கரெக்டாக? ஸோ இப்போ இதை நம்பரிங் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்? ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி தான் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ ஸ்டில் இது ஒரு சைக்ளோ கம்பவுண்ட். ஸோ சைக்ளோ எத்தனை கார்பன் இருக்குது? பியூட். ஓகே அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஈன் இருக்குது. சில பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு டவுட் வரும். எப்போவுமே இப்படி பண்ணக்கூடாது. சரியா? ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ஒன்று கொடுக்குறாக்கா நீங்கள் இங்கே தான் டூன்னு கொடுக்கணும். ஓகே ஒருவேளை இங்கே நீங்கள் ஒன்னு கொடுத்தாக்கா நீங்கள் இங்கே தான் டூ கொடுக்கணும். சரியா? எப்போவுமே டபுள் பவுண்டை ஃபுல்லாக நம்பரிங் பண்ண ஆரம்பிக்கணும். என் ப்ளஸ் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் பவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல த்ரீன்னு கொடுத்தா இந்த இடத்துல ஃபோர் வரும். ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து டபுள் பவுண்டுக்கு அடுத்து இருக்க இதுவை கண்டிப்பாக நம்ம அடுத்து இருக்கிறத நம்பரிங் பண்ணி தான் போகணும். ஸோ இதை வந்து சைக்ளோ பியூட் ஒன் இன் சொல்லுவோம். இதை எப்படி நம்பரிங் பண்ணுவோம்? நார்மலாக இப்படி ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா சைக்ளோ ப்ரோப்பீனுன்னு சொல்லுவோம். சாரி சைக்ளோ ப்ரோப்பீனுன்னு அப்படினும். ஓகே இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் பவுண்ட் அட்டாச் ஆகிடுச்சு. அப்போ இது எப்படி சொல்வோம்? சைக்ளோ ஒன் டூ த்ரீ நம்பரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே என்ன இருக்குது? ஈன்னு இருக்குது. சில புக்கில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனை வந்து மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்ல, பட் நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. மென்ஷன் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகே ஸோ இப்போ இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இப்போ இதுக்கு வாங்க, இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கம்பவுண்ட் நேம் பண்ணுங்கள், நம்பரிங் பண்ணுங்கள்.
So, இங்க ஒரு substituent இருக்கு இது cyclo compound so இது எப்படி numbering பண்ணுவானா obviously நான் சொன்னா அதே ரூல் ரிபீட் ஆகும் டபுள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கணும் நம்பரிங் இங்க இருந்து பண்ணிரவே கூடாது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆல்வேஸ் கோ டு டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் தான் சோ அப்ப இங்க இருந்து நம்பரிங் பண்ணலாம் 1 2 3 னு நம்பரிங் பண்ணலாம் சோ அப்ப என்ன ஆகும் substituent ஃபர்ஸ்ட் நேம் பண்ணனும் substituent இங்க இருக்கு substituent 3 bromo ஸோ 3 ப்ரோமோ வந்துடும் 1 2 3 மூணு கார்பன் இருக்குது சைக்கிளிக்காக இருக்குது ஸோ 3 ப்ரோமோ அதுக்கப்புறம் சைக்ளோன் போட்டுட்டு மூணு கார்பன் இருக்குது ஸோ மீத் இட் ப்ரோப் ப்ரோப் அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு இன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் ஸோ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கும் சப்ஸ்டிட்யூட் ஒன்றுக்கும் யாருக்கு ப்ரையாரிட்டி அதிகம்னு பார்த்தா டபுள் ட்ரிபிள் பாண்டுக்கு தான் ஸோ என்ன வரும் 3 ப்ரோமோ சைக்ளோ ப்ரோப்பின் சில பேர் வந்து 2 ப்ரோமோ சைக்ளோ இப்படி நம்பரிங் பண்ணி 2 ப்ரோமோ சைக்ளோ ப்ரோப்பின் போட்டால் அது தப்பு ஓகே இங்கேருந்து தான் நம்பரிங் பண்ணுவோம் ஸோ 3 ப்ரோமோ சைக்ளோ ப்ரோப் இன் ஓகே ப்ரோப் 1 இன் போட்டாலும் சரி ப்ரோப் இன் போட்டாலும் சரி எல்லாம் ஒன்று தான் சூப்பர் அடுத்து இந்த கம்பவுண்ட் பாருங்கள் ஓகே சூப்பராக இருக்கும் இந்த கொஷின் இந்த கொஷின்லேருந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் போடுறதுக்கு ஸோ இதை நம்பரிங் பண்ணுறது நான் நம்பரிங் பண்ணிட்டேன் ஸோ இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்பரிங் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது ஸோ நீங்கள் எப்படி 1 2 3 4 கொடுத்தாலும் சரி 1 2 3 4 கொடுத்தாலும் சரி எல்லாமே ஒரே இது தான் வரும் ஓகே நல்லா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு டபுள் பவுண்ட் அண்ட் ஃபோர்த்து பொசிஷனில் டபுள் பவுண்ட் இப்படி நம்பரிங் பண்ணோம் அதுவே வந்து நம்ம இப்படி 1 2 3 4 5 கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் ஃபோர்த்து பொசிஷனும் டபுள் பவுண்ட் ஸோ ரெண்டுமே சேம் தான் எப்படி நம்பரிங் பண்ணாலும் ஒன்று தான் ஓகே ஸோ இப்போ இதை நம்பரிங் பண்ணால் சப்ஸ்டிடியூண்ட் எதுவுமே கிடையாது சைக்ளிக் கம்பவுண்டாக இருக்குது ஸோ சைக்ளோன் போட்டுக்கணும் இது என்னது ப்ரைமரி சஃபிக்ஸ் சைக்ளோ ஓகே சைக்ளோன் வந்துடுச்சு அடுத்து எத்தனை கார்பன் இருக்குன்னா 6 ஸோ ஹெக்ஸ்னு வந்துடும் சைக்ளோ ஹெக்ஸ் 1,4 ஈனுன்னு போட்டுக்கலாம் சைக்ளோ ஹெக்ஸ் 1,4 ஈன் ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை ஓகே 1,4 டை ஈன்னு போடணும் சாரி டை ஈன்னு போட மறக்காதீங்க ஓகே இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இதில் வாங்க இதில் கொஞ்சம் விஷயம் இருக்குது ஸோ இப்போ இதை நம்பரிங் பண்ணுங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பார்க்காதீங்க சும்மா ட்ரை பண்ணி போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் வெயிட் பண்ணுறது அதுக்காக தான் சரி ஓகே நான் இப்போ சால்வ் பண்ணுறேன் போட்டிருப்பீங்க நம்புகிறேன் ஓகே ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள் இப்போ நம்பரிங் பண்ணணும் ஓகே ஸோ நம்பரிங் பண்ணுறப்ப எப்படி பண்ணலாம் நான் 1 2 3 4 5 6 சில பேர் இப்படி வச்சு நம்பரிங் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்படி வச்சு போட்டவங்களுக்கு என்ன வந்திருக்கும் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் தேர்டு பொசிஷன்லையும் டபுள் பவுண்ட் வருது ஸோ பிரச்சனை இல்லை ஓகே 1 and 3 சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக இப்படி போட முடியாது ஓகே இப்படி நம்பரிங் பண்ணவங்களும் சில பேர் இருப்பீங்க ஸோ இப்படி போட்டால் அது டெஃபினட்டாக ஃபெயில் ஆகுது ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் ஃபிஃப்த்து பொசிஷன்லேயும் வருது இதுக்கு முன்னாடி பண்ணல ஃபஸ்ட்டும் 4 வந்துச்சு லோவஸ்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் படி யார் வின் பண்ணால் இதுதான் வின் பண்ணுச்சு ஸோ இப்படி நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்டாக இப்படி நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட் அதே மாதிரி இங்கேயும் இப்படி வச்சு சில பேர் இங்கேருந்து பண்ணியிருப்பீங்க 1 2 3 4 ஸோ இப்படி பார்த்தா என்ன ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் தேர்டு பொசிஷன்லேயும் நமக்கு என்ன ஆகிடுச்சு டபுள் பவுண்ட் வருது ஓகே இந்த கேஸ் 1 2 3 ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் தேர்டு பொசிஷன் நம்பரிங் வருது ஸோ ஒன்று நீங்கள் எப்படி நம்பரிங் பண்ணலாம் 1 2 3 4 5 6 பண்ணலாம் இல்லை 1 2 3 4 5 6 பண்ணலாம் ஸோ எப்படி பண்ணாலும் 1 and 3rd பொசிஷனில் நம்பரிங் வருது ஆனால் சில பேர் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க 1 2 3 4 5 6 அது தப்பு ஓகே ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நம்பரிங் வந்து சில பேர் வந்து இந்த பக்கம்லேருந்து பண்ணியிருப்பீங்க இது வந்து தப்பான நம்பரிங் வெளியேருந்து பண்ணியிருப்பீங்க அது தப்பான நம்பரிங் உள்ளேருந்து பண்ணணும் ஏன்னா வெளியேருந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் ஃபிஃப்த்து பொசிஷன்லேயும் டபுள் பவுண்ட் வருது ஆனால் உள் இப்படி இருந்து பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு பொசிஷன் தேர்டு பொசிஷனில் நம்பரிங் வருது ஸோ பார்த்தோம்னா லோவஸ்ட்டு லோ கண்ட்ரோல் படி பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு வருது ஸோ அப்போ நம்ம இப்படி போட்டு நம்பரிங் தான் கரெக்ட் அதுக்கப்புறம் நம்பரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது ஒரு சைக்ளோ கம்பவுண்ட் ஸோ சைக்ளோன் போட்டுருங்க மொத்தம் 6 கார்பன் இருக்குது ஸோ ஹெக்ஸு சைக்ளோ ஹெக்ஸு ஃபஸ்ட் அண்ட் தேர்டு பொசிஷனில் ஒரு டபுள் பவுண்ட் இருக்குது ஸோ டை இன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சூப்பர் அடுத்து இது ட்ரை பண்ணுறீங்களா ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் திஸ் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ டபுள் பவுண்ட் இருக்குது கண்டிப்பாக ப்ரையாரிட்டியாக இருக்கணும் டபுள் பவுண்ட் தான் நம்ம நம்பரிங் பண்ணணும் ஸோ 1 2 3 4 நம்பரிங் பண்ணலாம் இல்லை 1 2 3 நம்பரிங் பண்ணலாம் ஆனால் எப்படி வருது இப்படி நம்பரிங் பண்ணால் 1 2 3 பண்ணாக்கா தேர்டு பொசிஷனில் நமக்கு சப்ஸ்டிடியூட் வருது ஆனால் 1 2 3 4 பண்ணால் ஃபோர்த்து பொசிஷனில் சப்ஸ்டிடியூட் வருது ஓகே நான் என்ன சொன்னேன் தேர்டில் வர்றது கரெக்டாக இல்லை ஃபோர்த்தில் வர்றது கரெக்டாக சப்ஸ்டிடியூட் தேர்டில் வர்றது தான் கரெக்டு ஸோ 1 2 3 நம்பரிங் பண்ணணும் ஸோ இப்போ இந்த சப்ஸ்டிடியூட் இருக்குது ஸோ சப்ஸ்டிடியூண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதணும் தேர்டு பொசிஷனில் மித்தாயில் குரூப் இருக்குது ஸோ 3-methyl சப்ஸ்டிடியூண்ட் ஓகே இந்த இடத்துல நீங்கள் ஒன்று மித்தாயில் போட்டாலும் கரெக்டு தான் இல்லை இந்த இடத்துல ப்ரோமோன்னு போட்டுக்கோங்க ஓகே ஸோ 3-methyl நான் மித்தாயில்னு வச்சு போட்டுக்கிறேன் 3-methyl வச்சுக்கிறேன் சைக்ளோ ஓகே 3-methyl சைக்ளோ
1, 2, 3, 4, 4 carbon இருக்கலாம் B விட்டு first positionலே வந்து double bond, so E, அவளதான் okay, 3 bromo, so இந்த அடுத்தல bromoன் வைச்சு போட்டுக்கிட்டீங்கள் 3 bromo, cyclobute 1 in வரும் ஒருவல் methylன் வைச்சுக்கிட்டீங்கள் 3 methyl, cyclobute 1 in வரும் சரியா, so இந்த question பாருங்க, இது question கொஞ்ச நல்லா இருக்கு okay, கொஞ்ச interesting ஆன question, just see this name பாருங்க, come on, name பண்ணுங்க, name பண்ணிட்டு அதுக்கப்புறம் continue பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின் நிறைய கான்செப்ட் யூஸ் ஆகும் ஸோ நான் நம்பரிங் பண்ணுறேன் சரியா இப்போ நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நான் என்ன சொன்னேன் டபுள் ட்ரிபிள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஸோ சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க 1, 2, 3, 4 நம்பரிங் பண்ணியிருப்பீங்க ஓகே சில பேர் வந்து 1, 2, 3, 4 நம்பரிங் பண்ணியிருப்பீங்க எது கரெக்டான வே அப்படின்னு பார்ப்போம் சரியா ஸோ ஒருவேளை இப்படி நம்பரிங் பண்ணுறீங்கள அவங்களுக்கு சொல்கிறேன் 1, 2, 3, 4 நம்பரிங் பண்ணிங்களா சப்ஸ்டிடியூட் 1 டபுள் பாண்டுக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பொசிஷன் தான் வருது பிரச்சனை இல்லை அதாவது 1, 2, 3, 4 நம்பரிங் பண்ணாலும் சரி 1, 2, 3, 4 நம்பரிங் பண்ணாலும் சரி டபுள் பாண்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் தான் வருது அதில் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ சப்ஸ்டிடியூட்டை பார்ப்போம் இப்படி நம்பரிங் 1, 2, 3, 4 பண்ணவங்களுக்கு செகண்ட் பொசிஷனில் ஒரு குளோரின் ஓகே அண்ட் தேர்ட் பொசிஷனில் ஒரு குளோரின் 2, 1, 3 ஒரு குளோரின் வருது ஆனால் 1, 2, 3, 4 பண்ணவங்களுக்கு என்ன ஆகிடுது ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு குளோரின் ஆனால் என்ன ஆகிடுச்சு ஃபோர்த்து பொசிஷனில் ஒரு குளோரின் ஸோ நீங்களே சொல்லுங்கள் செகண்ட் அண்ட் தேர்டு வர்றது கரெக்டாக குளோரின் சப்ஸ்டிடியூண்ட்டாக 1 அண்ட் 4 வர்றது கரெக்டாக ஆப்வியஸ்லி லோவஸ்ட் லோ கண்ட்ரோல் படி என்ன ஆகிடுச்சு இதுதான் கரெக்ட் ஓகே ஸோ இந்த இடத்துல மீதி எல்லா ரூலுமே ஃபெயில் ஆகும் இந்த கேஸில் பார்த்தோம்னா ஸோ திருப்பி நான் இந்த இடத்துல கிளியராக டயக்ராம் மோடு சொல்கிறேன் பாருங்கள் சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 1, 2, 3, 4 இப்படி நம்பரிங் பண்ணியிருப்பீங்க சில பேர் வந்து உள்ளுக்குள்ளேருந்து நம்பரிங் பண்ணியிருப்பீங்க ஸோ வெளியேருந்து ஒரு வேளை நம்பரிங் பண்ணவங்களுக்கு டபுள் பாண்ட் எல்லா ரெண்டு கேஸுக்குமே டபுள் பாண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன் தான் அது பிரச்சனை இல்லை ஆனால் சப்ஸ்டிடியூட் பார்த்தோம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் குளோரின் வருது ஓகே ஆனால் நீங்கள் இப்படி நம்பரிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் அண்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு குளோரின் ஃபோர்த்து கொஷனில் ஒரு இன்னொரு குளோரின் ஓகே ஸோ நீங்கள் லோவஸ்ட் சம் ரூல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபெயில் ஆகிடும் இதுவும் வந்து 5 வருது இதுவும் 5 வருது ஸோ ஃபெயில் ஆகிடுச்சு நான் என்ன சொன்னேன் டாப் மோஸ்ட் ரூல் வந்து லோவஸ்ட் லோக்கன் ரூலில் டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ரூல் ஓகே அதுபடி பார்க்கணும் ஸோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ரூல் படி யார் கரெக்டு யார் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூண்ட் கொடுக்குறா இந்த நம்பரிங் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூண்ட் கொடுக்குது அதாவது உள்ளுக்குள்ளே போட்ட நம்பரிங் ஓகே 1, 2, 3, 4 இதுதான் கரெக்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் வேறு எதுவுமே இல்லை ஓகே வேறு எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை ஃபஸ்ட்டு டபுள் பாண்டை போட்டுட்டு சப்ஸ்டிடியூண்ட்டை நம்பரிங் பண்ணிவிட்டு யார் ஃபஸ்ட்டு வராலோ அவங்கள வந்து நம்பர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ இந்த நம்பரிங் தான் கரெக்டு ஸோ அதுபடி நம்பரிங் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து சப்ஸ்டிடியூண்ட் ஃபஸ்ட்டு நம்பரிங் பண்ணாக்கா இதுவும் சப்ஸ்டிடியூண்ட் ஸோ 1, 4 வந்து சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது 1, 4 டைக்ளோரோ சைக்ளிக் கம்பவுண்ட் சைக்ளோ மித் இட் ப்ரோ பியூட் பியூட் அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் ஒரு டபுள் பவுண்ட் ஸோ இன் இன்ட்ரெஸ்டிங் கொஷனில் சூப்பரில் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க இந்த கொஷனில் இதில் வந்து எல்லா கான்செப்டுமே அப்ளை ஆகும் ஓகே அதே மாதிரி இன்னொரு கொஷின் தரேன் ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் திஸ் கொஷின் ஓகே சேம் கான்செப்ட் தான் அப்ளை பண்ணுங்கள் ஸோ பார்க்குறோம் நம்பரிங் வந்து கண்டிப்பாக இங்கேருந்துலாம் ஆரம்பிக்கக்கூடாது ஏன்னா டபுள் பவுண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஒன்று நீங்கள் டபுள் பவுண்டுக்கு 1, 2, 3, 4, 5, 6 நம்பரிங் பண்ணணும் இல்லைனா டபுள் பவுண்டுக்கு 1, 2, 3, 4, 5, 6 நம்பரிங் பண்ணும் ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினை ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த பக்கம் கரெக்டாக ஏன்னா சைக்காலஜிக்கலாக பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க இதுதான் கரெக்டுன்னு நினைப்பாங்க இப்படி நம்பரிங் பண்ணாதானே இதுக்கும் இதுக்கும் லீஸ்ட் நம்பர் வருது ஆனால் தப்பு அது ஒருவேளை நீங்கள் இப்படி நம்பரிங் பண்ணிங்கனாக்கா என்ன ஆகுது செகண்ட் பொசிஷன்லேயும் தேர்ட் பொசிஷன்லேயும் சப்ஸ்டிடியூண்ட் வருது ஒருவேளை நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6 ஸோ இப்படி நம்பரிங் பண்ணால் பார்த்தா ப்ரோமினுக்கு அநியாயம் பண்ணுற மாதிரி இருக்கும் தூரத்தில் இருக்க மாதிரி இருக்குது கரெக்டாக ஆனால் பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் நமக்கு ஒரு சப்ஸ்டிடியூண்ட் வந்துடுது சிக்ஸ்த்து பொசிஷனில் ப்ரோமின் வருது நமக்கு தேவை ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு யார் சீக்கிரம் சப்ஸ்டிடியூண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஓகே அப்போ இதுக்கும் நம்பரிங் வந்து 1, 2, 3, 4, 5, 6 ப்ரோமின் பாவம் பார்த்து ப்ரோமின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க ஓகே ஸோ இப்படி நம்பரிங் பண்ணோம்னா கரெக்டாக வரும் ஸோ இதுபடி நேமிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி 1 குளோரோ இருக்குது 6 ப்ரோமின் இருக்குது ஆனால் ஆல்ஃபாபெட்டிக்கலி 6 ப்ரோமோ ஃபஸ்ட்டு வந்துடும் சப்ஸ்டிடியூண்ட்டை ஃபஸ்ட்டு நேம் பண்ணுறதுக்கு 6 ப்ரோமோ 1 குளோரோ அதுக்கப்புறமா சைக்ளிக் கம்பவுண்ட் ஸோ சைக்ளோன் போட மறந்துடாதீங்க ஸோ பார்த்தோம்னா 6 ப்ரோமோ 1 குளோரோ சைக்ளோ போட்டுட்டு மொத்தம் எடுத்துன்னு இருக்குது ஹெக்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு டபுள் பவுண்ட் ஸோ இன் அவ்வளோதான் ஓகே ஸோ ஜஸ்ட் இது ட்ரை பண்ணுங்கள் இது இன்னும் சூப்பரான கொஸ்டின் ஓகே ஸோ இதையும் ட்ரை பண்ணுங்கள் சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம் எவ்வளோ பேர் கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன் Come on, do it.
ஸோ இதை நம்பரிங் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக டபுள் பாண்ட் இருந்துச்சா டபுள் பாண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அது தெரிஞ்ச விஷயம். 1, 2, 3, 4 நம்பரிங் பண்ணலாம், இல்லை வந்து 1, 2, 3, 4 சில பேர் நம்பரிங் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஸோ பார்ப்போம். ஸோ இப்படி நம்பரிங் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இவங்கக்கிட்டேருந்து ஆரம்பிப்போம், 1, 2, 3, 4 ஆரம்பிப்போம். ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் டபுள் பாண்ட் ஆப்வியஸாக 1 தான் ஆரம்பிக்குது, இப்படி நம்பரிங் பண்ணாலும் அப்படி நம்பரிங் பண்ணாலும் 1 தான் ஆரம்பிக்குது. சப்ஸ்டிட்யூட் பார்த்தாக்கா தேர்ட் பொசிஷன்லேயும் ஃபோர்த் பொசிஷன்லேயும் அதாவது தேர்டில் ப்ரோமின் வருது, ஃபோர்த்தில் அயோடின், ஃபோர்த்தில் குளோரின். அதுவே வந்து 1, 2, 3 நம்பரிங் பண்ணிங்கனாக்கா தேர்ட் பொசிஷனில் ரெண்டு சப்ஸ்டிட்யூட் இருக்குது, ஃபோர்த் பொசிஷனில் ஒரு ப்ரோமின் வந்தது. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ரூல் படி யார் கரெக்டாக, ஆப்வியஸாக இவர் தான் கரெக்டு. ஸோ எப்படி நம்பரிங் பண்ணணும், 1, 2, 3, 4 நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் படி யார் வருது, தேர்ட் பொசிஷன்லேயே சப்ஸ்டிட்யூட் வந்துடுது. ஸோ அதை தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இப்படி நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே உள்ளே போட்டிருக்க நம்பரிங் வந்து தப்பு. ஸோ அதுபடி நம்பரிங் பண்ணாக்கா ஃபோர்த் பொசிஷனில் ப்ரோமின் வந்துடுது. ஸோ 4 ப்ரோமோ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரும் எழுதியிருக்கேன், 3 குளோரோ 3 அயோடோ. ஓகே ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட், ஸோ சைக்ளோ. அதுக்கப்புறமா எத்தனை கார்பன் இருக்குது சைக்ளிக் கம்பவுண்டில், 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு டபுள் பான், ஸோ இன், அவ்வளோதான். ஓகே ஸோ இப்போ இது பாருங்கள், சூப்பர். இதுங்க வாங்க இந்த கண்டிஷன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா டபுள் பாண்ட் உள்ளே இருக்குது, வெளியே கார்பன் செயின் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸ்ட்ரெயிட் செயினும் இருக்குது, சைக்கிள் கம்பவுண்டும் இருக்குது. யாரை சூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், யார்கிட்ட லோவஸ்ட் யார்கிட்ட வந்து அதிகமான கார்பன் இருக்கோ அவங்கள தான் வந்து என்ன பண்ணோம், மெயின் செயினாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். சைக்ளிக் கம்பவுண்டாக இல்லை ஸ்ட்ரெயிட் செயினாக அப்படின்னு ஒரு போட்டி வந்தால் யார்கிட்ட கார்பன் அதிகமாக இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல. இப்போ நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். சைக்ளிக் கம்பவுண்டும் இருக்குது, கார்பனும் இருக்குது. ஓகே ஆப்வியஸாக இதில் வந்து இந்த கம்பவுண்டு தான் கார்பன் அதிகம், ஸோ இதுக்கு தான் நம்பரிங் பண்ணணும். ஆப்வியஸாக பார்த்தோன்னே தெரியுது, ஒரே இது ஒரு லாங் செயின் கார்பனாக இருக்கா. ஓகே அப்போ கூட இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குன்னா இவருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்பரிங் வந்து எப்படி பண்ணணும், 1, 2, 3, 4, 5, 6 பண்ணணும். ஸோ இப்படி பண்ணோம்னாக்கா தேர்ட் பொசிஷன்லேயும் ஒரு சப்ஸ்டிட்யூட் வந்தது, அந்த சப்ஸ்டிட்யூட் ஒரு பேர் என்னது, ஈத்தாயில். ஓகே ஸோ ஈத்தாயில் குரூப் வந்தது. ஸோ தேர்ட் குரூப்லேயே வந்து ஈத்தாயில், இது ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட், ஸோ சைக்ளோஹெக்ஸ் ஒன் ஈன் புரிஞ்சா. அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது பாருங்கள், இந்த கேஸ் பாருங்கள், இதில் இன்னும் கிளியர் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ரிங்கும் இருக்குது, ஸ்ட்ரெயிட் செயினும் இருக்குது. பட் பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்போ என்ன ஆயிடுச்சு, இதுக்கிட்ட அதிகமான கார்பன் இருக்குது, சரியா, அதிகமான கார்பன் இருக்குது. அதுக்காக இங்கேருந்து நம்ம நம்பரிங் பண்ணால் அது தப்பாகிடும், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ரிங்குக்கும் செயினுக்கும் நடுவில் ஒரு ஃபைட் வந்துடுச்சு. அப்போ யாரெல்லாம் கம்பேர் பண்ணோன்னா ஒரு சின்ன ரூல் எழுதிக்கோங்க, ரிங்கு ஆர் செயின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுனாக்கா முதல்ல என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தா போதும்னு சொன்னேன். இப்போ வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள தான் மெயின் செயினாக கன்சிடர் பண்ணணும். ஓகே யார்கிட்ட டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கோ அவங்கள தான் வந்து மெயின் செயினாக கன்சிடர் பண்ணணும். ஓகே இப்போ ஃபியூச்சரில் வந்து இதையும் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் குரூப் படிக்கிறப்ப ஃபங்க்ஷன் குரூப் வச்சு அப்டேட் பண்ணுவோம். சரியா, இப்போதைக்கு வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் மெயின் ப்ரையாரிட்டி. அப்போ இது ரெண்டில் யார் மெயின் செயின் ஆகும், இது தான் மெயின் செயின் ஆகும், இது மெயின் செயின் ஆகும், இது சப்ஸ்டிட்யூட் ஆகிடும். ஓகே சப்ஸ்டிட்யூட் ஆகிடும். ஸோ நம்ம நேமிங் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட்யூட்டை நேம் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட்டோட பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு சப்ஸ்டிட்யூட் இருக்குது. இந்த சப்ஸ்டிட்யூட்டோட நேம் என்ன, சைக்ளோஹெக்ஸேன். ஸோ 1 சைக்ளோஹெக்ஸேன்னு போடாமல் சப்ஸ்டிட்யூட்டில், சப்ஸ்டிட்யூட்டில் என்ன ஆயிடுச்சு, கார்பன் வந்து மெயின் செயின் கூட அட்டாச் ஆகிருக்கும் ஃபஸ்ட் கார்பன். ஸோ அப்போ அதுன்னு சொல்லணும், ஹெக்ஸேன்னு சொல்லாமல் ஜென்ரலாக அல்கேன் என்னன்னு சொல்லுவோம், மீத்தேன் என்ன சொல்லுவோம், மித்தாயில்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஹெக்ஸேன்னு சொல்லாமல் ஹெக்ஸாயில்னு சொல்லும், ஹெக்ஸனாயில். 1 சைக்ளோஹெக்ஸனாயில் இது சப்ஸ்டிட்யூட். இப்போ தான் வந்து நேம் மெயின் செயினை நேம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் ரூட் பார்த்தா 1, 2. ஸோ ஈத் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு டபுள் பவுண்ட் இருக்குது, ஸோ 1 ஈன், அவ்வளோதான். 1 சைக்ளோஹெக்ஸேன் ஈத் 1 ஈன், அவ்வளோதான்டா, முடிஞ்சு, ரொம்ப சிம்பிள். ஓகே ஸோ அடுத்து பாருங்கள், இதை நம் இதை நேம் பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரை டு நேம் திஸ். ஸோ பார்க்கும்போது தெரியுது யாருக்கு வந்து மெயின் செயினாக மாறுவோம், ரிங்கும் இருக்குது செயினும் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்குது. ஆனால் டபுள் பாண்ட் இவங்ககிட்ட இருக்கோன்னா இவன் மெயின் செயினாக மாறிடுவான். ஓகே அண்ட் நம்பரிங் வந்து ஆப்வியஸாக இப்படின்னு பண்ணுவீங்களா இல்லை இப்படின்னு பண்ணுவீங்களா, ஆப்வியஸாக நம்பரிங் இப்படின்னு பண்ணணும், அப்போ தான் டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பரை கிடைக்கும். ஸோ 1, 2, 3 பண்ணால் செகண்ட் பொசிஷனில் ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட் சப்ஸ்டிட்யூண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சைக்ளிக் கம்பவுண்ட்க்கு என்ன சப்ஸ்டிட்யூண்ட்டுக்கு என்ன பேர் சொல்லலாம், சைக்ளோ ப்ரோபேன் நார்மலாக இருந்தால் பட் அட்டா மெயின் செயின் கூட அட்டாச்சாக இருக்கணும், சைக்ளோ ப்ரோபேன் ஆயில். சைக்ளோ ப்ரோபேன் ஆயில், ஓகே ப்ரோபேன் ஆயில்.
டூ சைக்ளோப்ரோபெனாயில் ஃபஸ்ட் போர்ஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ப்ரோப் ஈன், ஓகே புரிஞ்சா? சூப்பர். அடுத்து இது சொல்லுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை டு சால்வ் திஸ். ஸோ இங்கே ஒரு லாங் செயின் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக டபுள் பாண்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் மெயின் செயினாக மாறுவாங்க. ஓகே ஸோ 1, 2, 3 வச்சு நம்பரிங் பண்ணாலும் கரெக்டாக வரும், அந்த பக்கம் வச்சு பண்ணாலும் ஒன்று தான் வரும். ஸோ தேர்ட் போர்ஷனில் ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, இது என்னது? 1, 2, 3, 4 கார்பன் இருக்குது, அப்போ பியூட்டைல். ஸோ தேர்ட் போர்ஷனில் பியூட்டைல், இது ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட். ஸோ சைக்ளோ 3 பியூட்டைல் சைக்ளோ ஃபஸ்ட் போர்ஷன்லேயே நமக்கு ஒரு டபுள் பாண்ட். ஸோ ஈன், ப்ரோப் ஈன். ஸோ 3 பியூட்டைல் சைக்ளோ ப்ரோப் ஈன், புரிஞ்சா? ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோவும் படித்ததுக்கப்புறமா தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹோம்ஒர்க் கொஷின் போடலாம், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸை வந்து கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 5 அப்படின்னு வச்சு போட்டுட்டு எனக்கு வந்து ஆன்சர் சொல்லணும், சரியா? அநேகமாக இந்த 3 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க, பட் இந்த 2 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கிளாரிட்டி கொடுத்துருவேன், பட் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லணும். ஓகே அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். வீடியோவை கண்டினியூ பண்ணாதீங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இந்த 3 கொஷனுக்கு மட்டும், கொஷின் நம்பர் 1, 2, 3 மட்டும் என்ன ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே ஆப்வியஸாக நான் சொல்யூஷனும் இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன், சரியா? பட் உங்களோட எவ்வளோ வந்து நீங்கள் இன்டென்ஸாக என் வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ மோட்டிவேட்டடாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியணும். ஸோ கண்டிப்பாக கொஷின் நம்பர் 1, 2, 3 என்ன ஆன்சருன்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே நீங்களே அதை வெரிஃபையும் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த வீடியோவில் சொல்யூஷனும் கொடுத்துட்டேன். கொஷின் நம்பர் 4 and 5 ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில், சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் கொஷின் பார்க்குறோம். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துலையும் ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட், இந்த இடத்துலையும் ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட், பட் யார் மெயின் செயினாக வருவா? டபுள் பாண்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் மெயின் செயினாக வருவாங்க, சரியா? ஸோ அப்போ நம்பரிங் பண்ணுறேன் நான், 1, 2, 3, 4, 5 நம்பரிங் பண்ணிட்டேன். ஓகே ஸோ இப்படி நம்பரிங் பண்ணால் எனக்கு தேர்ட் பொசிஷன்லேயே என்ன ஆகுது, எனக்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூண்ட் கிடைக்குது. டபுள் பாண்டோட இது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் வருது. அதுவே நான் இப்படி நம்பரிங் பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5 பண்ணாக்கா டபுள் பாண்டு கம்பேர் பண்ணிடுறேன். டபுள் பாண்டுக்கு ஃபஸ்ட் என்ன வந்துச்சு, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட், 1.5 டபுள் பாண்ட் வந்துச்சு. ஆனால் நான் ஒருவேளை 1, 2, 3, 4, 5 கொடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்லேயும் இன்னொரு டபுள் பாண்ட் வந்துடுது, கரெக்டாக? அப்போ யார் கரெக்டாக நான் நம்பரிங் பண்ணுறது, ஈவனை தான் எடுக்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ரூலில். ஓகே இவனை தான் ஃபஸ்ட்டு நம்பரிங் பண்ணணும், அப்போ வந்து நான் இப்படி நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே ஸோ அது நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்பரிங் வந்து இந்த மாதிரி பண்ணணும், 1, 2, 3, 4, 5 பண்ணணும். 1, 2, 3, 4, 5 பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து ஃபெயில் ஆகும், சரியா? ஸோ இப்படி நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஸோ அதுபடி பார்த்தா ஃபிஃப்த் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, அது வந்து சைக்ளோ ப்ரோபைல், ப்ரோபேன் கிடையாது, ப்ரோபைல், சைக்ளோ ப்ரோபைல். அது மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்டிடியூண்ட்டாக இல்லை மெயின் செயினான்னு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ இங்கே தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ 5 சைக்ளோ ப்ரோபைல். இப்போ இது வந்து ஒரு 5 செயின் கார்பன். ஸோ இதுவும் சைக்ளிக் கம்பவுண்ட். ஸோ அகெயின் சைக்ளோ வந்துடும். இந்த சைக்ளோ வந்தது சப்ஸ்டிடியூண்ட்டை காமிக்கிறதுக்கு, இங்கே வர்றது மெயின் செயினில் வந்து சைக்ளோவாக இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு. ஸோ சைக்ளோ பென்ட், 5 கார்பனுக்குலாம் பென்ட்டு, ஃபஸ்ட்டு பொசிஷனு தேர்ட் பொசிஷனு டபுள் பாண்ட். ஸோ 1.3 டை ஈன். ஓகே அடுத்து இந்த இதுக்கு நீங்களே சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே ஐ திங்க் நீங்கள் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இது ரெண்டு பார்த்தாக்கா டபுள் பாண்ட் இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஆனால் யார்கிட்ட கார்பன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா ஆப்வியஸாக இவங்ககிட்ட தான் கார்பன் அதிகமாக இருக்குது. ஸோ இது சப்ஸ்டிடியூண்ட்டாக மாறிடும், இது மெயின் செயினாக மாறிடும். ஸோ சப்ஸ்டிடியூண்ட்டை நேம் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்ஸ்டிடியூண்ட் வந்து நேம் பண்ணுறப்ப 1, 2, 3. ஓகே ஸோ இது உங்களுக்கு நான் போட்டி காமிச்சிடுறேன் பாருங்கள், 3 சைக்ளோபென்டைல் சைக்ளோப்ரோப் 1 ஈனு வருது, சரியா? சி 3 சைக்ளோபென்டைல், 1, 2, 3 ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே கொஸ்டின் நம்பர் மாற்றிக்கோங்க, தேர்ட் கொஷினோட சொல்யூஷன் அது. இந்த கொஷின் தான் பார்த்தோம்னா இதை எப்படி நம்பரிங் பண்ணணும், 1, 2, 3 நம்பரிங் பண்ணணும். டபுள் பாண்ட் இருக்க சைட்லேருந்து நம்ம நம்பரிங் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தாக்கா தேர்ட் கொஷனில் சைக்ளோபென்டைல் வந்து சப்ஸ்டிடியூண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல 3 சைக்ளோ கொஷின் நம்பர் 3 போட்டுக்கோங்க, நான் சீரியல் நம்பர் மாற்றி எழுதிட்டேன். ஓகே ஸோ இது பார்த்தோம்னா 3 சைக்ளோபென்டைல் சைக்ளோ ப்ரோப் 1 இன். ஓகே சைக்ளோ ப்ரோப் 1 இன் மித் 8 ப்ரோப். ஸோ ப்ரோப் 1 இன். அடுத்து வந்து இது பார்க்குறோம். ஸோ இந்த கொஷின் பார்க்குறோம்,
क्वेश्चन नंबर वन टू इन सेकंड क्वेश्चन பாத்துக்கோங்க செகண்ட் क्वेश्चन क्वेश्चन நம்பர் செகண்ட் அண்ட் क्वेश्चन நம்பர் थर्ड பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுவும் வந்து டபுள் பவுண்ட் இருக்கு இங்கேயும் டபுள் பவுண்ட் இருக்கு ஆனா லாங்கஸ்ட் செயின் எதுன்னு பார்த்தா இது அப்ப இதுதான் மெயின் செயின் எடுக்கணும் சோ 1 2 3 4 சோ 4th क्वेश्चनல என்ன இருக்கு ஒரு சைக்ளோப்ரோபைல் ப்ரோபைல் குரூப் இருக்கு ஆனா டபுள் பவுண்ட் பார்த்தோம்னா இங்கே ஆரம்பிக்குது சோ அத எப்படி நம்பரிங் பண்ணனும்னாக்கா சி 4 சைக்ளோ ப்ரோபைல் தான் ஆனால் டபுள் பவுண்ட் வந்து நார்மலாக இருக்க மாதிரி ஃபஸ்ட் கார்பனில் இல்லை செகண்ட் கார்பனில் இருக்குது ஸோ நம்பரிங் வந்து 2 இன் ஆயில்னு போடணும் சரியா 2 இன் ஆயில் இந்த இடத்துல 1 2 3 புரியுதா இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா மெயின் செயின் இது தான் ஆப்வியஸாக ஓகே அதில் அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா லாங்கஸ்ட் கார்பன் டபுள் பவுண்டும் இருக்குது ஸோ 1 2 3 4 நம்ம நம்பரிங் பண்ணோம் கரெக்டாக 4th பொசிஷனில் ஒரு சைக்ளோ ப்ரோபேன் இல்லை ஓகே சைக்ளோ ப்ரோபேன் குரூப் ஒன்று இருக்குது ஆனால் அதில் டபுள் பவுண்ட் வந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ அதாவது இந்த கார்பனில் எப்படி டபுள் பவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக சைக்ளோ ப்ரோபேன் நாயிலுன்னு போடலாம் ஓகே பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு டபுள் பவுண்ட் நடுவில் இருக்குது ஸோ என்ன பண்ணும் நார்மலாக சப்ஸ்டிடியூண்ட் நம்பரிங் பண்ணுற மாதிரி இந்த கார்பனுக்கு ஃபஸ்ட் நம்பர் கொடுக்கணும் இங்கே செகண்ட் இங்கே தேர்ட் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிடக்கூடாது இங்கேயும் வந்து 1 2 வச்சு நம்பர் பண்ணக்கூடாது ஓகே ஸோ 1 2 3 மெயின் செயின் கம்பேர் பண்ணுறப்ப தான் நம்ம அப்படி பண்ணணும் சைக்ளிக் செயினில் டபுள் ட்ரிபிள் பவுண்டை நம்ம பார்க்கவே தேவையில்லை அதாவது சப்ஸ்டிடியூண்ட் செயினில் டபுள் ட்ரிபிள் 1 2 3 நீங்கள் நம்பரிங் பண்ணிவிட்டு 4 கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கேருந்து நம்பரிங் பண்ணால் போதும் ஓகே சப்ஸ்டிடியூண்ட்டில் நீங்கள் டபுள் பாண்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க தேவையே கிடையாது சப்ஸ்டிடியூண்ட்டில் டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க தேவையே கிடையாது மெயின் செயினில் மட்டும்தான் டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஸோ அதுபடி பார்த்தா 1 2 3 செகண்ட் பொசிஷனில் ஒரு ஈன் பாண்ட் இருக்குது ஓகே ஸோ ஈன் பாண்ட் இருக்கனால என்ன பண்ணணும் 4 சைக்ளோப்ரோப் 2 ஈன் ஆயில்னு போடணும் ஏன்னா அது பிரான்ச்சில் ஸோ 4 சைக்ளோப்ரோப் 2 ஈன் ஆயில் இதுக்கப்புறம் மெயின் செயின் என்ன இருக்குது சைக்ளோபென்ட் 1 ஈன்னு இருக்குது ஓகே புரிஞ்சா ஸோ தேர்ட் கொஷனும் ப்ராப்ளம் இல்லை ஃபோர்த்து கொஷின் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் மட்டும் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு புது விஷயம் ஒன்று இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் என்னென்னா இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து இத்தேன் ஆயில் கூட கன்ஃபியூஸ் ஆவாங்க இது இத்தேன் ஆயிலா டெஃபினட்டாக கிடையாது இத்தேன் ஆயிலாம் என்னன்னாக்கா இந்த கார்பன் மெயின் செயின் ஃபார் எக்ஸாம்பிள் இது மெயின் செயின் இருக்குனாக்கா இந்த கார்பனுக்குள்ள ஒரு சிங்கிள் பாண்ட் வந்துட்டு இந்த இடத்துல ரெண்டு கார்பன் வந்து டபுள் பாண்டில் இருக்கும் அதுதான் இத்தேன் ஆயில்னு சொல்லுவோம் ஓகே இப்படி CH2 டபுள் பாண்ட் இப்படி இருந்தால் தான் அது இத்தனாயில் ஓகே இது இத்தனாயில் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மெயின் செயின்லேயே ரெண்டு டபுள் பாண்டும் அட்டாச் இருக்குது ஸோ மெயின் செயின்லேயும் டபுள் பாண்ட் ரெண்டு அட்டாச்சாக இருந்தால் அதுக்கு ஒரு புது நேம் இருக்கும் அது என்ன அல்காய்லீடீன் ஓகே அல்காய்லீடீன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது மெயின் செயின் கூட ஒரு கார்பன் இங்கே வந்து டபுள் பாண்டில் அட்டாச்சாக இருக்குது அப்போ இதென்ன சொல்லுவோம் மித்தாய்லீடீன் ஓகே மெத்தலிடீன்னு சொல்லுவோம் ஓகே மெத்தன் மட்டும் எடுத்துக்கணும் மெத்தலிடீன் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா மெத்தலிடீன் மெயின் செயினில் வந்து டேரெக்டாக டபுள் பாண்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுனாக்கா அல்காலிடீன் யூஸ் பண்ணுவோம் ஸோ மெத்தைலிடீன் ஓகே மெத்தாலிடீன் சில டைமில் வந்து சில புக்கில் மெத்தலைடீனுக்கு மட்டும் மெத்திலீன்னு எழுதியிருப்பாங்க மெத்திலீன்னாலும் ஒன்று தான் மெத்தலைடீனும் ஒன்று தான் ஓகே ஒரு வேலை இந்த மாதிரி டபுள் பாண்ட் ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச் ஆகிருக்கு இந்த இடத்துல ரெண்டு கார்பன் இருக்குன்னா அது என்ன சொல்லுவோம் எத்தலிடீன்னு சொல்லுவோம் டபுள் பாண்ட் மெயின் செயின் கூட அட்டாச் ஆகிருக்கு மூணு கார்பனாக ப்ரோபிலிடீன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல என்ன வரும் மெத்தலிடின்னு வரும் ஸோ இப்போ இதை நேம் பண்ணுறது ஈஸி தானே ஸோ அதே நம்பரிங் வந்து இப்படி பண்ணாலும் ஒன்று தான் இப்படி பண்ணாலும் ஒன்று தான் ஸோ தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது ஒரு மெத்தலிடின்னு இருக்குது ஸோ மெத்தலிடின் இது என்னது இது 5 கார்பன் இருக்குது ஸோ பெயிண்ட் 1.4 டைஈன் இருக்குது ஸோ மெத்தலிடின் 1.4 டைஈன் வரும் புரிஞ்சா ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு நாம் நேம் பண்ணிவிடுங்க ஈஸி தானே இது வந்து என்னது எத்திலிடின் ஸோ இதுக்கு எப்படி வரும் 1 2 3 4 ஓகே 1 2 3 4 5 ஸோ 5 எத்திலீடிங் ஓகே சப்ஸ்டிடியூண்ட் வந்துடுச்சு 1, இந்த எத்தனை அதுன்னு கவுண்ட் பண்ணி ஐன்னு போட்டுக்கேன் டை ஐன்னு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஓகே எப்படி இருந்துச்சு எல்லா சார் இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம் நம்ம இப்போ அடுத்து என்னென்னா ஃபங்க்ஷனல் குரூப் போயிடலாம் ஓகே ஃபங்க்ஷனல் குரூப் போயிட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக ஃபங்க்ஷனல் குரூப்பும் அல்கோஹால் தனியாக பார்த்துட்டு ஆல்டிஹைட் தனியாக பார்த்து கீட்டோன் தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைக்ளிக் ஸ்பைரல் கம்பவுண்டில் எப்படி நேம் பண்ணுறதுன்றலாம் பார்ப்போம் சரியா ஸோ வித் திஸ் வில் எந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் அ கிரேட் டே குட் பை